ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு இருக்கிற வாட்டரில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் வாட்டர் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் நம்ம குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய டாக்ஸின்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அந்த வாட்டரில் வந்து ஸ்பில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான ஃபேக்டர் வந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பல்னு சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம், இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்திருக்கிற என்றால் 23rd May 2017 மாசி மாதம் 11ஆம் நாள் வேளக்கிழமை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியும் அனுகூலமும் காணப்படும். மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தெய்வ சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், மனதில் ஒரு தெளிவான தீர்க்கமான அமைப்புகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேல்தட்ட மக்கள்களையும் சமூகத்தில் உயர்ந்த மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதனால் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும், திடீர் பதவி உயர்வு பெரியதளவுக்கு சந்தோஷமும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். காலை 11:33 வரை சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் கோபம் தாபத்துடன் ஓட்டுவதெல்லாம் விட்டுவிடுங்கள். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. திடீரென்று உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் விஷயத்தில் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். காலை 11:34 சந்திராஷ்டிரமத்திற்குள்ளாக வருகிறீர்கள். மற்றபடி எல்லா விஷயத்திலும் ஒருவித கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வழக்கு போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருப்பதும், சுபகாரியத்துக்கு உண்டான தடைகள் நிவர்த்தி காணப்படுவதும், குலதெய்வத்தை மானசீகமாக நினைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தியே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், படிப்பாகட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ஒரு விதம் நிதானம். குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனையை அது அப்படியே கண்டினியூஸாக மாறிவிடும். எனவே குடும்பத்தில் சாந்தமாக சந்தோஷமாக சிரித்துவிட்டு எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிப்பதும், குடும்பத்தில் எந்தவித மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மறந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை குடும்பத்தில் உள்ள துணை துணைவியார் பெற்றோர் யாரிடத்திலும் காட்டாமல், அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுடன் கூட சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். வெளிவட்டாரம் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்தி பண தட்டுப்பாடு படிப்படியாக தீர்வதற்குண்டான நல்ல செய்தி. சுபகாரியத்தின் உண்டான நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான யோக பலங்கள், வீடு மாற்றுவது வீடு விற்பது போன்ற மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்த நெகட்டிவ்கள் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாட்களுக்கு உண்டான செய்திகள் இன்றிலிருந்து ஆரம்பிப்பதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் காணப்பட்டாலும் வயிற்று உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள். நல்ல பேர், நீண்ட நாட்களாக உங்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுதிலிருந்து பாதிப்புகள் ஆரம்பிப்பதை கவனத்தில் கொள்க. சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான நல்ல செய்திகள் காணப்பட்டாலும் உங்களுடைய அவசரத்தனம் அதை கெடுத்து விடலாம். மிக மிக கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, அடுத்த காரிய ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம். உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். திடீரென்று எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் பலரால் பாராட்டப்பட்டு ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்று தருவதற்குண்டான நல்ல செய்திகள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் யோக பலமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாளை சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை உத்தியோகத்திலும் வெளிவட்டாரத்திலும் வியாபாரத்திலும் மற்ற விஷயத்திலும் மிக மிக கவனமாக காணப்படக்கூடிய விஷயங்கள். அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எந்தவித முயற்சிகளையும் பலரால் பாராட்டப்படக்கூடுகிறது. தைரியம், தன்னம்பிக்கை, திடீர் ஏற்றம் பலரால் யோகத்தையும் அனுகூலத்தை பொறாமப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செய்கைகள் காணப்படும். வண்டி வாங்கின மாற்றங்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை. அசையம் அசைய பொருள் சேர்க்கை, நீண்ட நாட்களாக சிக்கல் தந்த ஒரு விஷயங்கள் நிவர்த்தி காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் ஏற்றங்கள், வளர்ப்பு பிராணிகள், மற்ற விஷயங்கள், பூச்சிக்கடிகள் போன்ற பாதிப்புகள் இன்று தேவையில்லாமல் காணப்படும் என்பதனால் உணவு விஷயத்தில் கெட்டுப்போன உணவை திடீரென்று சாப்பிட்டுவிட்டு பாதிப்புக்குள்ளாகுது என்று வருத்தப்படக்கூடிய அவசரத்தில் எதுவுமே செய்யாமல் இருப்பது, வாய் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள் இது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம் எல்லாம் காணப்படுவதற்குண்டான ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, நீண்ட நாட்களாக வராத ஒரு பணம் வருவதற்குண்டான உத்தரவாதம் கிடைப்பது, கடன்கள் அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி, பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதுடன் அரசமைப்பு, தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்குண்டான அசையம் அசைய பொருள் சேர்க்கை, பெண்களுக்கு யோக பலங்கள், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ நம்மளோட பிளானட்ல இருக்கிற அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இதை பத்தி தான் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்டர் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் வெந்தர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். I'm not sure what you're doing.